காவல் தெய்வங்களை நாங்கள் அழைக்கின்றோம். அவர்களை வணங்கி நமது மருத்துவமனையா ஒரு கூட்டணி வைப்பேன் என்றால் சாதாரணமாக வைப்பதில்லை. ஏனென்றால் இந்தியாவிலே மூத்த இலங்கையில் இருந்த தலைவர்கள் ஒன்றைய மருத்துவமனையா என்னுடைய மோனேஜி அவர்கள் மட்டும்தான். அவர்கள் நினைத்தால் இந்தியாவை முதலிடமாக மாற்றிக்கொள்வதற்கான தேவை இருக்கின்றன. ஒன்று, அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நடவடிக்கை மத்திய சுகாதார அமைச்சர் போது 38 ஆம்பளைச்சு ஒப்பிட்ட தலைவர் அவர்கள். அது மட்டுமல்ல, கிராமப்புறங்களில் சுகாதாரம் துணை சுகாதாரம் கொண்டு வந்த ஒரே ஒரு தலைவர் அன்புமணி ராமதாஸ். இதையெல்லாம் நம்ம மனதில் கொண்டு இன்றைக்கு திமுகவும் அதிமுகவும் சாராய குழுக்கள் என்று மக்களை அடிமைத்துக் கொண்டிருக்கிறது. இதை மருத்துவ காவலர் 1000 கைகளை மூடி செய்தார் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். இதெல்லாம் நம்ம மறந்து கூடாது. பெண்கள் தாய்மார்களே, நீங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு காமராஜருக்கு ஓட்டு போட்டு காமராஜரை மலர செய்தால் இந்த தமிழ்நாட்டு சாராய
கதாநாயகன் நம்பிக்கையோடு நாடாளுமன்றத்தின் வேட்பாளர் கண்ணன் நரசிம்மன் அவர்களே, நாகராஜ் அவர்களே, மாதேகோடு அவர்களே, திருநெல்வேலி மாவட்ட செயலர் கோவிந்தராஜ் அவர்களே, மாவட்ட செயலர் கோவிந்தராஜ் நாயுடு அவர்களே, ஆகவே ஒரு எம்பி இருக்கிறாரு, அவர் நாடாளுமன்றத்தில் என்ன பேசணும், எப்படி பேசணும், என்ன செய்யணுன்றது அவருக்கு அறிமுகமானது ஒன்றுதான். அதே மாதிரி இந்த கூட்டத்தின் வாயிலாக அண்ணன் நரசிம்மன் அவர்கிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள், பாட்டாளிமன்ற கட்சி சார்பில் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். படித்த இளைஞர்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பு முகாம் அப்படின்னு அரசாங்க சார்பாக அவர் நடத்துகிறாங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஐஸ்கிரீம் விற்கிறவங்க பாலிபுரி பங்கு வேலை செய்வாங்க. ஒரு டிப்ளமோ இல்லை ஒரு பிஇஓ இல்லை ஒரு டிகிரி படித்த பசங்களுக்கு யாருமே இதுவரைக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல. அண்ணன் வந்து ஏன்னா சிறப்பான ஒரு ஒரு அனுபவம் கிடையாது, ஒரு பிராக்டிஸ் கிடையாது. ஸோ அதுவும் அண்ணன் சார்பாக வந்து நரேந்திர
இன்னைக்கு வந்து நம்ம வந்து எண்ணிய கூட்டணியுடைய எல்லா அறிமுக கூட்டத்துக்காக நம்ம எல்லாம் இங்கே சந்திச்சுட்டு இருக்கோம். ஏற்கனவே ஊத்தகிரி, பரவூர், கிருஷ்ணகிரி, வியாபனப்பள்ளி தனி முடிச்சு இது லாஸ்ட் அறிமுக கூட்டம் வந்து நம்ம வந்து ஒரு சூழ்நிலை நடந்துருக்கு. இந்த கூட்டணியில் வந்து இப்போ எல்லா இடத்துல அப்படியே பார்க்கும்போது மக்கள் மத்தியில் வந்து நம்முடைய வேட்பாளர் 100% வெற்றி என்பது நிச்சயம், அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனால் இப்போ வந்து நம்ம பகுதியில் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம நம்ம அங்கேயே வந்து கிடைக்கக்கூடிய மெசேஜ் என்னன்னா, உண்மையிலே சொல்ல போனா எனக்கு அவர் கடித்த ஒரு அனுபவத்தை முன்னாடி நான் சொல்றேன். ஒரு டீ கடையில் நாங்கள் டீ சாப்பிட்டு இருந்தோம். டீ சாப்பிடும்போது அதில் கம்யூனிஸ்ட் ஒருத்தர் இருந்தாங்க, டிஎம்கே ஒருத்தர் இருந்தாங்க, ஒரு 5 பார்ட்டி சம்பந்தப்பட்டவங்க 11 பேர் உட்காந்துட்டு இருந்தோம். உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்க சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, யார் ஒருத்தருக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணாங்க. அப்படியே வந்து அரசியல் ரீதியாக சென்ட்ரல்ல வந்து நம்முடைய டார்கெட், நரேந்திர மோடியினுடைய டார்கெட் 400+ ஏற்கனவே வந்து நம்ம டார்கெட் வச்சு எண்ணிய கூட்டணியில் நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இந்த 400+ வந்து ஏ கேட்டகிரியில் கிருஷ்ணகிரி இருக்கு. அப்போ வந்து இந்த கிருஷ்ணகிரி சீட் 100% நம்ம ஜெயிக்க போறோம். இதே விஷயத்த வந்து டீ கடையில் என்ன பேசுறாங்கன்னா, சென்ட்ரல்ல வந்து நரேந்திர மோடி வருது கன்ஃபார்ம், 100% உறுதி. இதுல ஏதாவது யாருக்காவது ஜோக்கி இருக்கா? அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல மக்கள் மத்தியில கூட வந்து 100% சென்ட்ரல்ல 3வது தடவை நரேந்திர மோடி பிரதமர் ஆக போறாரு உறுதி. இப்போ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல 400+ வந்து கிருஷ்ணகிரி இருக்கணும், 100% இருக்கும். நம்ம எல்லாரும் சேர்ந்து வேலை செஞ்சாச்சுன்னா 100% இருக்கும். அதுல சொல்றாரு கமிஷனர் சொல்றாரு, இல்லைங்க என்னதான் நம்ம ஓட்டு போட்டாலும் நீங்க யாரோ ஒருத்தர் ஓட்டு போட்டு ஏதாவது டிஎம்கே காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு நம்ம ஏதாவது பார்லிமெண்ட் போயாச்சுன்னா இந்த கிருஷ்ணகிரிக்கு எந்த விதமான வேலையோ உங்களால் செய்ய. செல்லகுமார் எக்ஸாம்பிள் சொல்லி ஏற்கனவே நாங்கள் செல்லகுமாருக்கு வந்து ஓட்டு போட்டோம், ஆனால் அவர் வந்து இந்த விஷயம் 5 வருஷத்தில் அவர் எங்க இருந்தாலும் கூட சொல்லி அவரை வந்து சரியா வந்து செல்லகுமார் ஏதாவது கல்யாணத்தில் பார்த்துக்கலாம், ஏதாவது ஃபங்க்ஷன்ல பார்த்துக்கலாம், டீ கடையில் அதை தான் சொன்னாரு. அந்த மாதிரி ஒரு வேட்பாளருக்கு ஓட்டு போட்டு நம்ம வேஸ்ட் ஆயிடுச்சு. தயவு செஞ்சு இந்த வாட்டி நம்ம போடக்கூடிய ஓட்டங்களாக வேஸ்ட் ஆகக்கூடாது. இந்த வாட்டிய சென்ட்ரல் அவர் போடுறாரு நரேந்திர மோடி. நம்முடைய போது நம்முடைய வேட்பாளர் 400+ வந்து நம்மளுடைய வேட்பாளர் இருப்பாங்க. அதனால அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம், இந்த வாட்டி நம்ம வந்து உங்களுடைய பிஜேபிக்கு நரசிம்மஜிக்கு போட்டுறோம். வெற்றி வேட்பாளர் அருமையா ஸ்ரீ நரசிம்மன் அவர்களே, இந்த கூட்டத்திற்கு நமக்கு எல்லாம் ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமையா கோவிந்தராஜன் அவர்களே, பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் கோவிந்தராஜன் அவர்களே, அமமுகவுடைய மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் மாரியகோடு அவர்களே, நம்முடைய மற்றும் நம்முடைய கட்சியுடைய மாநில நிர்வாகிகள், மாவட்டத்துடைய நிர்வாகிகள், அனைத்து மாவட்ட தலைவர்கள், மண்டல தலைவர்கள், எதிரே அமர்ந்திருக்கக்கூடிய காவிப்படை சொந்தங்களே, நம்முடைய கூட்டணி கட்சியான பாட்டாளி சொந்தங்களே, அமமுகவுடைய நிர்வாகிகள், மேலே வீட்டிருக்கக்கூடிய கூட்டணியுடைய கூட்டம் ஒரே ஒரு தொகுதியில் மாத்திரம்தான் இந்த கூட்டம் சேர்ந்திருக்கிறது. ஒரே ஒரு இந்த கூட்டத்தை பார்த்தாலே கண்டிப்பாக 2024 வரக்கூடிய 19 ஏப்ரல் 19 தேதி கிருஷ்ணகிரி பாராளுமன்ற உறுப்பினராக நம்முடைய நரசிம்மன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார் என்று கண்டிப்பாக எதிர்பார்க்க. உண்மையாகவே மக்கள் தீர்மானித்து விட்டார்கள். கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சிக்கு தாமரைக்கு வாக்களிக்க வேண்டும். நம்முடைய நரசிம்மன் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும். காரணம், இந்த பகுதிக்காக இரவு பகல் பாராமல் அனைத்து திட்டங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து, குறிப்பாக ஒசூர் ஜோலார்பேட்டை திட்டத்தை கடந்த 1997 இருந்து கூட்டத்தை நடத்தி வரைபடம் அமைத்து ஜோலார்பேட்டை திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று போராடிய ஒரே ஒரு தலைவர் நம்முடைய நரசிம்மன் அவர்கள் தான்.
கண்டிப்பாக இந்த செய்தி கொடுக்கிறோம் என்று நம்முடைய ரயில்வே அமைச்சர் அஸ்வின் வைஷ்ணவ் அவர்கள் கடந்த மாதம் உத்தரவு கொடுத்திருக்கிறார்கள். அதற்காக உண்டான தொகையும் கூட ஒதுக்கி இருக்கிறார்கள். உண்மையாகவே அடுத்தபடியாக பெங்களூரிலிருந்து ஒசூர் வரை மெட்ரோ ரயிலில் கொண்டு வர வேண்டும் என்று உண்மையாகவே முதல் வாய்ப்பு அவர் ஆசீர்வாதம் கொடுத்து அனைத்து அதிகாரிகளும் பேசிய ஒரே ஒரு தரம் நம்முடைய நரசிம்மன் அவர்கள் மட்டும்தான். உண்மையாக பல பேர் தெரியாது, உள்ளுக்குள்ள அவர் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காரு. ஒரு எம்பி சாதாரணமாக பதவியில் இருக்கக்கூடிய எம்பி பாராளுமன்ற உறுப்பினர் செய்யக்கூடிய வேலைகளை நம்முடைய நரசிம்மன் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். இன்னும் அவருக்கு பதவி கொடுத்து கண்டிப்பாக வரக்கூடிய காலத்திலே அவர் பாராளுமன்ற உறுப்பினராக கண்டிப்பாக தேர்ந்தெடுக்கப்படுவார். அதன் பிறகு நமக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க தயாராக இருக்கிறார். காரணம், நமக்கு கண்முனே இருக்கக்கூடிய ஒரு தலைவர். இங்கே தினந்தோறும் ஒசூருக்கு வரவே புரிகிறார், கிருஷ்ணகிரிக்கு வரவே புரிகிறார், அனைத்து பகுதிகளுக்கும் சுற்றுப்பயணம் செய்யக்கூடிய ஒரு உத்தம தலைவர் நம்முடைய தலைவர் நரசிம்மன் அவர்கள். உண்மையாக நீங்கள் அனைவரும் இன்னும் 19 நாட்கள், சரியாக 19 நாட்கள் தான் இருக்கிறது நம்முடைய வேட்பாளரை வெற்றி பெற செய்வதற்காக. நம்முடைய மாரியப்பன் ஒரு வார்த்தை சொன்னார், இங்கே 1000 பேருக்கு மேலே நாம் கலந்து கொண்டிருக்கிறோம், ஆனால் அவருடைய சொந்த கூட்டை வெற்றி பெற செய்தால் மட்டும் கண்டிப்பாக நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெறுவார். இதில் என்ன சந்தேகம் கிடையாது, கண்டிப்பாக அவருடைய சொந்த கூட்டில் நம்ம ஜெயிக்க வச்சு காட்டலே போதும், கண்டிப்பாக அவர் ஜெயிச்சு போவதற்காக. ஆகையால் இங்கே கூறியிருக்கக்கூடிய கூட்டணி கட்சி நிர்வாகிகளாக மட்டும் நம்முடைய நிர்வாகிகள் அனைவரும் 19 நாட்கள் அவருடைய சொந்த வேலையை ஒதுக்கி வைத்துவிட்டு கண்டிப்பாக நம்முடைய எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும், இந்த பாரத நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்றால் இங்கே இருந்து கிருஷ்ணகிரியில் இருந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை நாம் தேர்ந்தெடுத்து அனுப்ப வேண்டும் என்று இருகரம் கூப்பி வேண்டிக் கொள்கிறேன். காரணம், நம்முடைய கூட்டணி, நீங்கள் நம்ம அனைவருக்கும் தெரியும், நம்முடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அனைவரும் ஒற்றுமையாக இந்த நாடு நன்றாக இருக்க வேண்டும், இன்று இந்த நாடு வளர்ச்சி அடைய வேண்டும், வல்லரசு நாடாக அமைய வேண்டும் என்று ஒரே அணியில் அமர்ந்திருக்கிறோம். வளர்ச்சி அடைய வேண்டும், இந்த நாடு வல்லரசு நாடாக திகழ வேண்டும் என்று. ஆனால் எதிரே இருக்கக்கூடிய கூட்டணி, திராவிட முன்னேற்ற கழகம் ஆகட்டும், காங்கிரஸ் ஆகட்டும், இந்த நாட்டை போதை கலாச்சாரத்தில் இளைஞர்களை போதைக்கு அடிமைப்படுத்தி இந்த நாட்டை குட்டிச்சவராக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்டை கடந்த 60-70 காலமாக சுருட்டி எடுத்து மலைகளை கொள்ளையடித்து வளங்களை கொள்ளையடித்து இந்த கொள்ளைக்கார கும்பலிடம் நாம் இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்றால் கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சி 3வது முறையாக நம்முடைய உலகம் போன்ற உத்தமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக பிரதமராக வர வேண்டும். அப்போதுதான் நம்முடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் காப்பாற்ற முடியும் என்று கூறிக்கொண்டிருந்த வாய்ப்பளித்து நல்லவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாகவே ஏற்பாடு செய்து நடத்திக் கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் சகோதரர் நாகராஜ் அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாவட்ட தலைவர் செயலாளர் சகோதரர் கோவிந்தராஜ் அவர்களே மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்ந்த சகோதரன் சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட செயலாளர் சகோதரர் மாரவி கவுட் அவர்களே, அவரோடு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற கழக நிர்வாகிகளே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்களும் கூட்டணியை சார்ந்தவர்களும் தமிழகத்துடைய முதல்வராக இருந்த புரட்சித் தலைவி அம்மாவுடைய வழியிலே இன்று போராடி கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மீட்டெடுப்பேன் என்று போராடி கொண்டிருக்கின்ற அண்ணன் ஓபிஎஸ் அவருடைய அருமை சகோதரர்கள் பள்ளி மாணவர்களின் ஆட்சி, கல்லூரி மாணவர்கள்
அப்படிப்பட்ட ஆட்சி அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு சில சில நபர்களால் இந்த இயக்கத்தை கபலீகரம் செய்துவிட்டார்கள். கபலீகரம் செய்யப்பட்ட இந்த இயக்கத்தை மீட்டடைய வேண்டும் என்பதற்காக இந்த இயக்கத்தை நாலுகால காலம் இந்த ஆட்சி செய்வதற்காக உறுதியாக இருந்த நரேந்திர மோடி அவர்கள் சொன்ன கருத்தை கேட்டுதான் அந்த ஓபிஎஸ் அவர்கள் ஆதரவு அளித்தார்கள். அந்த ஆதரவு அன்று தொடங்கப்பட்ட ஆதரவு இன்றும் தொடர்ந்து நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் வர வேண்டும் என்று அவர் இணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அதன் அடிப்படையிலே தான் இந்த கூட்டணி அமைந்திருக்கிறது. அதே போல தான் பாட்டாளி மக்கள் கட்சி, இந்த பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களுடைய கனவு இந்த நாட்டிலே மது மது இருக்கக்கூடாது, இந்த குடிப்பழக்கம் இருக்கக்கூடாது என்ற கொள்கையை கையெழுத்தவர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள். இப்படிப்பட்டவர்களெல்லாம் இங்கே வந்து நின்றிருக்கின்றோம். Thank you.
ஒருத்தரை நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை.
அந்த இடத்துல தோற்றுவேன். செல்லகுமார் தோற்பேன் என்று பயந்து காங்கிரஸ் கட்சிக்காக மனு போட்டேன். காங்கிரஸ் தோற்றுவிடம் செல்லகுமாரை ஏற்பட்டு அனுப்புவோம் என்று சொன்னார்கள். இந்த மாதிரி ஒரு தீர்மானம் எந்த கட்சியிலே நான் பார்த்தது இல்லை. சரி, அவர் போயிட்டார், இவரே ஜெயிச்சுக்க போறானா? நான் இங்கே சவால் விடுகின்றேன். இவர்கள் இரண்டு பேரும் தொடர்ந்து ஹிந்தியிலோ ஆங்கிலத்திலோ கன்னடத்திலோ தெலுங்கிலோ தமிழிலோ அல்லது உலக மாநில மொழியிலே 5 நிமிடம் எங்களுக்கு விவாதத்திற்கு நீங்க தயாரா இருந்தால் மக்கள் பிரச்சனை எடுத்துக்கொள்ளுங்கள், நாடுகளுடைய பிரச்சனை எடுத்துக்கொள்ளுங்கள். நான் எல்லாம் நாடாளுமன்றத்தில் இருக்கும் போது 183 நாடுகளுடைய தலைமையிடமாக இருக்கின்ற ஐநா சபையிலே சென்று ஐயா வாஜ்பாயுடன் பேசி சென்று நம்ம பெருமை எனக்கே இருக்கிறது என்பதை இங்கு பேசவும் முடியாது, செல்லவும் முடியாது. எதுக்கப்புறம் தேர்தல் வைக்கிறீங்க? கையில் இருக்கிற காசு மக்களுக்கு கொடுத்து ஏமாத்துறாங்க. இந்த காங்கிரஸ் காரணத்துக்கு எப்பவுமே தனியாக காலே கிடையாது. அவன் சொந்தக்காரன் நின்று தமிழ்நாட்டில் ஜெயிச்சதாக வரலாறே கிடையாது. காலே இல்லாத காங்கிரஸ் காரணம் ஊன்று காலாக அந்த திமுக திருத்தி முன்னேற்ற காலம் இவன் போய் கூட நிற்கிறான். ஜெயிச்சுக்கோ ஜெயிச்சுக்கோ ஜெயிச்சுக்கோ.
வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சூப்பர் சார் செய்யக்கூடிய வாகன தொழிற்சாலை டாடா இருக்கிறது, டெல்டா இருக்கிறது, டிவிஎஸ் இருக்கிறது, அசோக் இருக்கிறது. இனியும் 36,000 கோடி ரூபாய்க்கு உண்டான பணிகள் நீங்கள் தொடங்கக்கூடிய இருக்கின்றன நண்பர்களே. இதையெல்லாம் செய்வது, செய்து முடிப்பது, செய்து காட்டுவது பிஜேபியை தவிர அவர்கள் லஞ்சம் கேட்டு ஒரு திருட்டு கட்சி திமுகவை போன்ற நம்ம இயக்கம் இல்லை என்பதை சொல்லிக் கொள்கின்றேன். இங்கே நாம் வெற்றி கொள்ள போது என்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு சொல்வதற்கு முன்பாக அல்லாஹ் மோடி என்ன பண்ணாலே 12 கோடி பேருக்கு இலவசமாக காசு கொடுத்தார்கள், கோடிக்கணக்கான மக்களுக்கு அடிப்படை கொடுத்தாரு, 13,000 கோடி விவசாயிகளுக்கு வருஷம் வருஷம் ஆதாரம் கொடுத்தாரு, 30 கோடி பெண்களுக்கு முத்ரா பண திட்டத்திலே வழங்கிய ஒரே ஐயா மோடி அவர்கள் தமிழர்கள் யாரும் இல்லை. 50 கோடி பேருக்கு வங்கிகள் கணக்கை சொல்கிறோம், அது போல 90 கோடி மக்களுக்கு 5 ஆண்டுகளாக இலவசமாக ரேஷன் கொடுத்திருக்கிற ஒரே நாடு, ஒரே தலைவர் ஐயா மோடி என்றவர்கள் யாரும் இல்லை. யாராலும் செய்ய முடியாது. ஜல்ஜீவன் திட்டம், கிராமப்புற வேலைக்கான வேலை வாய்ப்பு திட்டம், இந்த பெண்மணிகளுக்கு ஒரு குழுக்கு 20 லட்சம் ரூபாய் அதையெல்லாம் தாண்டி இங்கே 1 கோடி ஏழை மக்கள் வீடுகளிலே இலவசமாக சூரிய மின்சக்தி திட்டத்தை அறிவித்திருக்கின்ற நம் தலைவர் உண்மையான சூரியன், அது உதயாத சூரியன், இது உதித்துவிட்ட சூரியன் என்பதை நீங்கள் அப்படிப்பட்ட தலைவர்களை வைத்திருக்கின்ற நாம் இந்த நாட்டில் நடக்கின்ற எல்லா காரியங்களுக்கும் இங்கே நாம் வளர்ச்சி பாதையை பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். எப்படி நீங்க அவங்க வீட்டுக்கு நம்ம போறீங்க இந்த தொகுதியிலே
மோடி வருகை பிஜேபி கிருஷ்ணகிரி நாடாளுமன்றத்திலே
மற்றும் பாமக
நண்பர்களே வணக்கம், மாலை வணக்கம். நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் கிருஷ்ணகிரி தொகுதியிலே அதிகமான வாக்குகளை தாமரை சின்னம் பெற்று வெற்றி பெறப் போகிறது என்பதை உறுதியாகின்ற இந்த நேரத்தில் உங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லி மீண்டும் இந்த தொகுதியை பிஜேபி கைப்பற்ற இந்த நேரத்தில் தாமரையை பற்றியோ பிஜேபி பற்றியோ அண்ணாமலை பற்றியோ குறை செல்பவர்களை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. அவர்கள் தோல்வி பயத்தில் அண்ணாமலையும் மோடியையும் திட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களுடைய முடிவுரை 19ஆம் தேதி தமிழக வரலாற்றிலே எழுதப்பட போகிறது என்பதுதான் உண்மை. நண்பர்களே, நாங்கள் இங்கே தேர்ந்தெடுக்கின்ற போது ரயில்வே, மெட்ரோ, விமான நிலையம், தொழிற்சாலைகள், மக்களுக்கு வேலை வாய்ப்புகள், தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் அத்தனை பேருக்கும் உயர்வான வாழ்வு, இந்த தொகுதியுடைய வாக்காளர்களுடைய வாழ்வு உரிமையை உயர்த்தி வருமானத்தை உயர்த்தி கொடுப்போம், ஜாதி மத இனம் பாராமல் செயல்படுவோம் என்ற உறுதியை இந்த மக்களுக்கு அளித்து இன்றைக்கு இந்த கூட்டத்தில் நான் பேசியிருக்கின்றேன். நன்றி, வணக்கம். சார், இப்போ இந்த இதுக்கு வந்து ராகுல் காந்தி பெரிய பெரிய தலைவர்கள் வந்தாங்கன்னா, நான் ஒரே ஒரு கருத்து சொல்ல போறேன். இந்த தொகுதிக்கு பிஜேபியுடைய வெற்றி தீர்மானித்து விட்டிருக்கிறது. ஐயா மோடி அவர்கள் வருகை தர இருக்கிறார்கள், ஐயா ராமதாஸ் அவர்கள் வருகை தருகிறார்கள். ஆனால் எதிர்கட்சி கூட்டத்திலே ராகுல் காந்தியே இங்கே வந்தாலும் கூட அந்த வேட்பாளரை வெற்றி செய்ய முடியாது, வெற்றி பெற முடியாது என்பதை இங்கே குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். அதுபோலவே எந்த தலைவர்கள் வந்தாலும் அந்த கட்சியை இந்த தேர்தலை காப்பாற்ற முடியாது, வெற்றி பெற முடியாது. அதற்காகத்தான் அவர்கள் தவறாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நன்றி, நன்றி. Thank you.
ஓகே.